வட்டம் மறைஞாயினல்லூர் யாதவபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி ஆலய கம்பசேவையினுடைய சிறப்பான இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, யாதவ குல திலகங்களே, இன்றும் எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு அருமையான விழாவை மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த யாதவ குல பெருமக்களுக்கு அன்பு சார்ந்த பாராட்டுகளை உங்கள் கைத்தட்டர்களாக கொடுத்து அவர்களை பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கைத்தட்ட அந்த 37 பேருக்கு நன்றி. கையை அப்படியே பத்திரமா வச்சிருந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா ஒருத்தர் இன்னொருத்தர் பாராட்டுறதில்ல, நம்ம வழக்கமா இல்லை. ஏன்னா உண்மையாகவே மிக அழகாக ரசிக்கிற ஒரு கூட்டம். உலகத்தில் நாங்கள் எங்கே போனாலும் நிறைய பேர் பார்க்குறாங்க, அந்த சேர் இன்னும் காலியாக இருக்குன்னு. நிஷா வந்துடும், கவலைப்படாதீங்க. இவ்வளோ லைட்டு போட்டிருக்கும் போதே நிஷா வந்துடும். என்ன பாதி பேர் நிஷா வல்லையா, என்ன நடுவர் யார், அவர் தனியாக இருக்காரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நிஷா வல்லையா, அப்படி தான் இப்போ கேள்வியாக இருக்குது. வந்துடுவாங்க. ரொம்ப அழகாக ரசிக்கிற கூட்டம், நல்லா புன்னகை பூத்த முகங்கள். மிக இன்னொரு முறை நீங்கள் வந்திருந்து அத்தனை பேரும் ஆசிரிய பெருமக்கள் இல்லையா. உண்மையாக சொல்லப்போனால் இத்தனை சமூக பெருமக்கள் இவ்வளவு பேர் முன்னாடி அமர்ந்திருக்கிறாங்கன்னா அதில் அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியாக ஆசிரிய பெருமக்கள் இருந்துதான் இவர்களை மேலே கொண்டு வந்துறாங்க. அவர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துதல்களை நாம் சொல்லணும். நான் ஆசிரியர்கள் நிறைந்த ஊர் நம்ம ஊர் மறைஞாயநல்லூர்னா வேதாரண்யமே ஒரு பெருமைக்குரிய ஊருங்க. நான் உலகத்தில் நீங்கள் எந்த மூளைக்கு போனாலும் வேதாரண்யத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. நம்ம எல்லாம் எந்த ஊரை சொல்லுவோம், வேதாரண்யம் தான் சொல்லுவோம். மறைஞாயநல்லூர், தேத்தாக்குடி, அகஸ்தியம்பள்ளி அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. யாரும் எல்லாரும் எந்த ஊரை சொல்லுவோம், எல்லாரும் வேதாரண்யம் தான் சொல்லுவோம். ஏன்னா வேதம் பிளஸ் ஆரண்யம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், வேதம் ஆரண்யம் திருமறை காடுன்னு அதுக்கு பொருள். ஆனால் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்து வேதங்களால் மூடிய கதவை தமிழால் திறந்த ஒரே ஒரு உலகத்தில் உண்டென்றால் அது வேதாரண்யம் என்கிற அற்புதமான மண். அந்த மண்ணில் பிறந்திருக்கோங்கிறதே பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக நம்ம எங்கே போனாலும் நம்ம ஊர் பேர், நம்மளுடைய ஊர் பெருமைங்கிறது மிக சரியான விஷயம். அதுலேயும் பாருங்க, மறை ஞாய நல்லூர். நான் கூட அண்ணன்ட்ட கேட்டேன், இளைஞர் அண்ணன்ட்ட, மறைனா வேதம், வேதத்தின்படி நியாயத்தை சொன்ன ஒரு ஊர் உங்கள் ஊர் தான்ங்கிறதுல எங்களுக்கெல்லாம் பெரிய பெருமை உண்டு. ஏன்னா அவ்வளோ அருமையான ஊர், அவ்வளோ அழகாக ரசிக்கிற மக்கள். நான் பாருங்க, இவங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகான பசங்க. எமனை பலகாரம் பண்ணி தண்டு போடணும். நல்ல பசங்க, அருமையில அப்பையிலேருந்து கைத்தட்டுறான் பாருங்க. நல்லா கைத்தட்டுறா தம்பி. அப்பையிலேருந்து பார்க்குறேன் அந்த பையன் அஜித் மாதிரியே உட்காந்துருக்கேன். என்ன ஒரு பையன் பார்க்குறதா வந்து விஜய் மாதிரி. ஏன் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவனையும் சொல்லுங்க, அவன் எங்களை சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற அவன். உண்மையாக பாருங்க, அவன் ஒரு குரூப்பில் இருக்கான். ரொம்ப நல்லா நல்ல பசங்க, நல்லா ரசிக்கிற பசங்க. ஏன்னா நான்லாம் 18 வருஷம் வாத்தியார் வேலை தான் பார்த்துக்கேன். இப்பவும் வாத்தியார் வேலை தான் பார்க்குறேன். ஆனால் கிளாஸில் ஒரு நாள் பாடம் நடத்த முடியல. அவன் அப்படி தான் இருக்கிறான். போய் தமிழ் வாத்தியார் பாடம் நடனும். காவேரி தென்பெண்ணை பாலாறுனார் ஒரு பையன். வாத்தியார் மண்டையில் கோளாறு ஒரே வரில காலி பண்ணுவான். இங்கிலீஷ் வாத்தியர் உள்ள பண்ணுங்க, 1வது மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, ஒரு பையன். 10வது மாதம் டெலிவரி, அதோட அவர் காலி. கணக்கு வாத்தியர் உள்ள பண்ணார், 1000 கிலோ ஒரு டன், 3000 கிலோ எத்தனை டன்னார் ஒரு பையன். டன் டன் டன்னாம் அவர் காலி. உண்மையாகவே பாருங்க, எதையுமே இன்னைக்கு பேச மாட்ட பசங்கள்ட்ட அவ்வளோ அறிவான பசங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறான். உண்மையாகவே அழகான பசங்க, மிக அருமையான ஒரு ஊர், அழகான ஒரு ஊர். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏற ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று வெங்கடாஜலபதியை வணங்கினால் எல்லாம் எது கேட்டாலும் அது கிடைக்கும். நீ செல்போனை மூடி உள்ள வைமா. பல பேர் இப்படி தான் பைத்தியமாக தெரிகிறான் செல்போனில். நம்ம ஒன்று பேசிட்டுமா அது இப்படிலாம். இந்த வீட்டில் டிவி ரிமோட்டு படுற பாடம் பார்த்துருக்கீங்களா என்ன, அது சில பேருக்கு குரங்கையில் பூமாலை கொடுத்த மாதிரியே இருக்கும். ஒரு சேனலில் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். என்ன என்ன பார்க்குறான்னு அவனுக்கே தெரியாது. 1 நிமிஷம் விளம்பரம் வந்துட்டு அவர் வேறு சேனல் பார்த்துட்டு தான் வந்துடுவார். இந்த டிவி ரிமோட்டை மட்டும் கண்டுபிடிச்சவன் இல்லைன்னு வச்சுங்களேன், போய் நீனே உனக்கு என்ன சேனல் வேணுமோ போய் ஆன் பண்ணிட்டு வாடான்னு சொன்னால் பாதி பேர் எந்திரிக்க மாட்டான் சார். உண்மை தானே, உண்மையாக அப்படியே தான் மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே அவசர யுகம், அவசரகாலமான வாழ்க்கை முறை மாறிடுச்சு. உண்மையான எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஊரில் என்ன தெரியுமா பிடிச்ச ஊர், வந்த உடனே வரவேற்பு, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க என்ன பண்பாடோடும் மரியாதையோடும் வரவேற்ற ஒரு ஊர் மறைஞாயநல்லூர் சார். சத்தியமாக சொல்கிறேன் நான், பண்பாடோடும் மரியாதையோடும். நீங்கள்லாம் வேதாரண்யம் பக்கத்தில் நம்ம ஊரில் இந்த நிகழ்ச்சி பண்ண சந்தோஷம். நீங்கள்லாம் மெட்ராஸுக்கு வாங்க, மெட்ராஸுக்கு வாங்க. அது ஒரு பாவப்பட்ட ஊர், அந்த ஊரில் தான் நான் இருக்கிறேன்.
போனவாரம் ஒரு கல்யாண மண்டபத்துல உட்காந்து சாப்பிட்டேன், பொங்கல்ல கல்லு இருக்கும் பிறகு கல்யாண வீட்டுல சொல்றான், என்னடா இளவு பிடிச்ச பொங்கல்லாம். ஒருத்தன் வேமா அந்த கல்யாண வீட்டுல இளவு ஒழுங்கு பேசுற சுத்த கருமாந்தம் பிடிச்ச ஆளா இருப்பான். மூணாவது ஒருத்தன் கல்யாண வீட்டுல வந்து ஏன்டா இளவு கருமாந்தன்னு பேசுறீங்க, உங்களா சுடுவாட்டில் வைக்கணும். அவன் நாலாவது பெரிய மனுஷ வந்தாரு, அவர் தான் தீர்ப்பு சரியா சொன்னார், வந்தமா சாப்பிட்டமா மொய்ய வச்சமான்னு போங்கடா, யார் தாலியார்த்தான் நமக்கு என்ன வந்தது. அவன்லாம் கல்யாணத்தை கூப்பிடலாமா சார், பல பேர் செருப்பு திருடுறதுக்காகவே வர்றான். வாழ்க்கையில் அவன்லாம் இருக்கு, ஆனால் உண்மையாகவே நல்ல வார்த்தைகள் பேசுறது என்பது வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். என்ன நல்ல வார்த்தைகள் பேசணும், நல்ல இடங்களில் பேசணும். உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கெல்லாம் ஒரு துன்பம் வந்தால் கிராமத்தில் பார்த்துக்கணும். ஒருத்தர் வீடு எரிஞ்சதுன்னா கிராமத்தில் பார்த்துட்டுவாங்களா சார், பார்த்துட்டு மாட்டாங்க, உடனே ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, அணைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதில் எங்கள் ஊர் பெருமை பெற்ற ஊர், எத்தனையோ தடவை எரிஞ்சு அழைச்சிருக்கோம், ஆறு காட்டுத்துறையில் அவ்வளோ வீடு எரிஞ்சிருக்கு, அவ்வளோ தடவை அணைச்சிருக்கோம். ஆனால் ஒரு இடத்துல வீடு எரிஞ்சதுன்னா கூட அதை பார்த்து கொண்டு போகாத ஒரே ஊர் எதுனா கிராமங்கள் தான். உண்மைதானே, உண்மைதானே கிராமங்கள். மெட்ராஸில் ஏற்ற வீடு எரியுது சார், இவன் வீட்டில் தண்ணி எடுத்து ஊற்றுறான். டே அந்த வீடு எரியுது, இந்த வீட்டில் ஏன்டா ஊற்றுறேன்னா அங்கேருந்து தீ தாவிராமல் இருக்கட்டும். அந்த வீட்டில் எரிஞ்சா எந்த வீட்டுக்கும் தாவாது, இவன் வீட்டுக்கு ஊற்றுறான் சார், அப்படி தான் ஆள் இருப்பான். பாருங்க அவ்வளவு ரசிக்கிறமான ஆள்லாம் கொஞ்சம் மனசெல்லாம் சுருங்கி போச்சு என்ன. ஆனால் இன்னைக்கு மனம் விசாலமான ஒரு உண்மையான சந்தோஷமாக பேசுகிறேன். நான் எந்த ஊர்லையும் இவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுனதில்லை. ஏன் தெரியுமா, எத்தனை ஊர்களுக்கு போனாலும் சரி, கிட்டத்தட்ட 3000 நிகழ்ச்சிகளுக்கு மேலே பண்ணிட்டேன், 14 வெளிநாடுகளுக்கு போயிட்டேன், என் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம், 14 வெளிநாடுகளுக்கு போயிட்டேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எந்த ஒரு விழாவிலும் அடையாத ஒரு ஆனந்தத்தை, ஒரு பேரின்பத்தை அடைகிற முதல் விழா இந்த மறைஞாயநல்லூர் விழா தாங்க. அவ்வளோ அருமையான, ஏன்னா அவ்வளோ நீங்கள் கேட்கும்போது அவ்வளோ ரசனையாக கேட்குறீங்க. சில பேர்லாம் அஞ்சு தினம் இஞ்சிக்கணும் மாதிரி இருப்பான், பேச பேச பேச. அன்னைக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊரில் ஆரம்பிச்சுன்னா ஒருத்தன் பேச என்னத்தை பேசுறது, ஆரம்பித்தோடனே அவன் மூஞ்ச பார்த்தா பேச்ச வரல எனக்கு. அவ்வளோ அவ்வளோ சிரிக்க மாட்டாங்க சார், சில பேர் அப்படி செத்து மாதிரி வந்தான் அப்படியே. நான் வாழ்க்கையில் இன்னும் அதெல்லாம் அனுபவிச்சிருப்பேன். தம்பி சில பேர் பொறாமை போடுவான், நம்ம துணி எரியும் பார்த்துருக்கீங்களா, பக்கத்தில் நின்று பொறாமையில் பொங்குவான் சார், அம்மா நான் வாங்கிட்டான் சார் அப்படின்னா நம்ம துணி எரியும். அவ்வளோ அவ்வளோ அப்படிலாம் இருப்பாங்க ஆளுக்கு. இன்னும் பாருங்க அவ்வளோ அருமையாக நல்ல ரசிக்கிற மக்கள், சந்தோஷமான மக்கள். ஒரு அருமையான பாட்டோடு நம்ம தொடங்குவோம். இன்னும் ரொம்ப பாட்டு மன்றம் ரொம்ப அழகான ஒரு விஷயம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மன தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த
என்ன பாரு தலைவா, ரொம்ப அருமையான அவன் வந்து என் நண்பன், என் கூட தான் அவனும் படித்தான். என்ன ரமேஷ்குமார் நல்லா வாசிப்பார்ப்பில், நல்லா ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். அப்பப்போ கீபோர்டில் தூங்கிடக்கூடாது, நல்ல பையன், அருமையான. ஏன்னா நல்லா அருமையாக வாசிக்கணும் இல்லைங்களா, ஒரு நல்ல பாட்டு மேவே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நல்ல ரசனை உள்ளது பாட்டு மட்டும்தான். இப்போ இவன்லாம் இருக்காம பாருங்க, இவன்லாம் ஒரு கொள்கையோடு இருக்கான். இப்போ புது பாட்டு பாடினானா அவன் கேட்பான் இல்லைங்களா, பழைய பாட்டுலாம் பாடணும்னு வச்சுங்களா. ஒரு ஒரு காலத்தில் எல்லாம் பாட்டுங்கிறது எப்படியெல்லாம் உருவாகிருக்கு, ஒரு காலத்துலலாம் பாட்டுங்கன்னா ரொம்ப அந்த இந்த காலத்தில் குத்துப்பாட்டே இல்லைன்னு நினைக்கிறாங்க. பழைய காலத்தில் குத்துப்பாட்டுலாம் இருந்திருக்கு. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி பொறுத்து வந்தானா, சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி பொறுத்து வந்தானா, அந்த காலத்துல இந்த பாட்டு என்ன, இந்த காலத்திலும் பாட்டு இருக்கு பாருங்க, இவன்களுக்காக எழுதிட்டாங்க. ஜித்து ஜில்லாடி கல்லாடி மாமா தான் நடிக்கும் கலரு கண்ணாடி, ஜித்து ஜில்லாடி மீண்டா கல்லாடி மாமா தான் நடிக்கும் கலரு கண்ணாடி. ஏ அடங்க பட்டங்கு தலைவா வாசி, தலைவா வாசி. சரி இப்படி பாட்டு இருக்கு, எல்லாமே பணம் தான் சார். வாழ்க்கையில பணம் முக்கியமா பாசம் முக்கியமான இன்னைக்கு தலைப்பு, மனிதன் உணர வேண்டியது. ரொம்ப அருமையான தலைப்பு. பட்டிமன்றத்தில் தலைப்பில் யாரும் பேச மாட்டாங்க, ஆனால் நான் தலைப்பில் பேசுகிற நடுவர். இப்போ பணத்து பணம் முக்கியமா பாசம் முக்கியமா அப்படின்னு எல்லாம் கேட்டால், இப்போ பணம் அப்படிங்கிற சொல் ரொம்ப அற்புதமான சொல். வருமானம் என்கிற சொல்லே வருமானங்கிற சொல்லுக்குள்ள தான் இருக்கு, மானமே வருமானங்கிற சொல்லுக்குள்ள தான் இருக்கு. உண்மை தானே சார், பணம் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா, உலகத்தில் யாராவது மதிப்பாங்களா சார். ஒருத்தர் ரொம்ப சம்பாதிக்கிறார்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் போய் கேளுங்களா, சார் இருக்காரா, சார் குளிச்சுட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் வெயிட் அப்படி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் சுமாராக சம்பாதிக்கிறார் மீடியமா, அவர்கிட்ட போய் கேளுங்க, அவங்க வீட்டில் சார் இருக்காரா, சார் உட்காரு வருவார், அவனாதான் மரியாதை இருக்கும். ஒருத்தன் தண்டக்கரமா தான் சம்பாதிக்கவே இல்லை, தண்டை தீவட்டா திட்டிடலான்னு வச்சுங்களேன், அவனை வீட்டில் போய் கேளுங்க, சார் இருக்காரா, அவன் தான் சார், நீ தான் அவனை கூட்டு போறதா, கட்டிக்கு வாங்கி ஊத்து விடுறவன் நீந்தானா அப்படின்னு வந்துருவாங்க. பிரச்சனை அதானே பார்த்தீங்க தலைவா, நானே கொஞ்சம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுவேன், நீ காலி பண்ணுறாத என்ன அமைக்கிறாரு. ஆனால் உண்மையா அப்படிதானே இருக்கு சார், ரொம்ப பணம் இருந்தால் எவ்வளோ பெரிய பாவம். பணம் பணத்தை வந்து பயங்கரமாக மதிக்கிற உலகம் இது, உண்மைதானே. பணம் இல்லைன்னா யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் ஹாஸ்டலில் பையன் இருக்கான், அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறான் சார், வருகிற 31 தேதிக்குள் ஹாஸ்டல் பீஸை செலுத்தி நீதான் என் அப்பன் என்பதை நிரூபித்துக் கொள்ளவும். பணம் கட்டினதானே நீ அப்பங்கிறான், அது கூட பரவாயில்ல சார். ஒரு காலத்துல குழந்தை எப்படி பறந்து குவா குவா குவான்னு பறந்துச்சு, இப்பெல்லாம் ருவா ருவா ருவான்னு பறக்குது. அப்பா பிஸ்கட்டு பிஸ்கட்னு அழுத பையனா இப்ப அப்பா பீஸ் கட்டு அப்பா பீஸ் கட்டு அப்பா பீஸ் கட்டு. உண்மைதானே, ஒரு கல்யாணம் ஒரு பண்டிகை தேதி வருதுன்னா இப்ப பெண்கள் எப்படி யோசிப்பாங்க, எங்க நகை வாங்கலாம், எங்க தோடு வாங்கலாம், எங்க செருப்பு வாங்கலாம், நம்ம எங்க கடன் வாங்கலாம், எங்க வட்டிக்கு வாங்கலாம், எங்க வாங்கின கொடுக்கலாம், உதப்படலாம், நம்ம அப்படிதான் யோசிக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்ல, இந்த அச்சய திருதைன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, அதெல்லாம் ஆண்களுக்கு ஆப் வைக்கிற நாள். தலைவா வாசிக்க, தலைவா பேசும்போது வாசிக்காது. அச்சய திருதைக்கெல்லாம் ஆப் வைக்கிற நாள் தலைவா அது. உண்மையான நான்லாம் அன்னைக்கு என் பொண்ணாட்டை கூப்பிட்டு போய் ஜிஆர்டி தங்க மாளிகையில் எடுக்கிறேன். என் பொண்ணுக்கு 3 எடுக்கலான் இருக்கேன், எனக்கு 2 எடுக்கலான் இருக்கேன், என் தங்கச்சிக்கு 1 எடுக்கலான் இருக்கேன், நீங்க என்ன எடுக்கலான் இருக்கீங்க, தெருவில் பிச்சை எடுக்கலான் இருக்கேன். வாங்குற 45,000 நீ வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்னதான் பண்றது. வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்த வாழ்க்கை மாதிரி இன்றைக்கி வாழ முடியுதா சார், சிரிக்க முடியுதா, எவனையா பார்த்து சிரிங்க. அன்றைக்கெல்லாம் வீட்டுக்கு ரேட்டாக வந்துட்டேன் சார்,
லேட்டா வந்த என் பொண்ணாட்டி பஸ் சிரிச்சேன். என்ன சிரிக்கிறீங்க ரொம்ப? என் சிரிக்கப்படா சார் மனுஷன், ஒரு நாள் சிரிக்கவே இல்லை. ஒன்னொன்னு உங்க எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருமா? சிரிச்சாலும் தப்பு, சிரிக்கலாம் தப்பு. வாங்க அப்படிதானங்க இருக்கு. பணம் அவ்வளவு பாட்டு வைக்கிறது சார், அதனாலதான் பணத்தை பத்தி சோ பாடும்போது சொன்னா, ஆண்டான் தண்டா ஆண்டான் தண்டா மணிதா, நீ ஆட்டம் போட்டா அடங்கிடுவா மணிதா, ஆண்டான் தண்டா ஆண்டான் தண்டா மணிதா, நீ ஆட்டம் போட்டா அடங்கிடுவா மணிதா. பெருமையா இருக்கு உண்மையாவே சொல்றேன், அவ்வளவுதான் பணத்துக்கான மரியாதை நிறைய இருக்கு. பாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? யோசிச்சு பாருங்க, பாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாசம் இல்லைன்னு வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எல்லாம் உண்மையா இருந்தா கைத்துட்டுங்க. நம்ம ஊர்ல 10 வருஷமா ஒரு அண்ணன் தம்பியும் பேச மாட்டாங்க. அதுக்கு நம்ம வீட்டுல வந்த மகாலட்சுமி தான் காரணமா இருக்கும், அது வேற விஷயம். அண்ணன் தம்பி ஒன்னாதான் ஒரே வீட்டுலதான் வளர்ந்துருப்பாங்க, 10 வருஷமா பேசாம இருப்பாங்க. அந்த மகாலட்சுமி காரணம் விட்டுருங்க. ஆனா தம்பிய ஒருத்தன் அடிக்கும் போது அண்ணன் அங்க இருந்து இறங்கி வரான், பஸ்ஸ விட்டு இறங்கி வரான் சார். நம்ம தம்பி எவனோ ஒருத்தன் அடிக்கிறான்னா பாத்துட்டு போயிடுவானா? நம்ம தம்பி அடிக்கிறத ஒருத்தன் பாத்துட்டு போனான்னா அவன் நம்ம ஊருக்காரனா சார்? பாத்துட்டு போக மாட்டான். என் தம்பிக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா, ஆனா என் தம்பி அடிக்கிறது நீ யாரான்னு கேட்கிற ஒரே உயிர் யாரு? உலகத்தில் அண்ணன் தம்பி உறவு இருக்கிற ஒரே மண் எதுன்னா நம்ம மண் தான் சார், சத்தியமா சொல்றேன். உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்த மடா, நாடுகளால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மடா, ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்த மடா, நாடுகளால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மடா, ரோஜா இதழ்களை போல் மாசமடா, ரோஜா முத்தாக சொத்துக்கு சொத்தாகே, அண்ணன் நம்பி வந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாகே, அன்பாலே இருந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாகே. பாட்டு நல்லா இருந்தா இல்லையா? நீங்க நல்லா இருந்தீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா தெரியும். அழக அடிக்கடி நம்ம ஊர்ல கையை கட்டி போட்டுறாங்க. நம்ம உண்மையாகவே சொல்றேங்க, நல்ல ஒரு அம்மா குழந்தைய ரசிக்கிற மாதிரி வேற யாரும் ரசிக்க முடியாது சார். உண்மைதானே? உலகத்திலேயே ஒரு அம்மா குழந்தைய அப்படி ரசிக்கும். என் பிள்ளை இருக்கானே, ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வர சொன்னா கூட எத்தனை தீக்குச்சி இருக்குன்னு எண்ணி பார்த்தாண்டி வாங்கிட்டு வருமா? அதுக்கு அதுல ஒரு பெருமை. அதுக்கு இன்னொருமா சொல்லான், போடி போக்க தவல, என் பிள்ளை இருக்கானே அதுல எத்தனை எரியுதுன்னு கொளுத்தி பார்த்தாண்டி வாங்கிட்டு வருமா? குடிச்சிட்டு வந்து அன்னைக்கு அடிச்சுட்டான் சார் ஒருத்தன், உங்க அம்மாவை பல்லு கீழே வந்துச்சு எடுத்துட்டு சொல்லுது, என் மாரிமுத்துக்கு அம்மா சத்து பாறான், ஒரே குத்துல பல்ல பேத்துட்டாண்டி. அது சுகுமாரிமுத்து இல்ல, அது ஒரு விஷயம். ஆனா அடித்ததை கூட ரசிக்கிற உயிரினம் உலகத்தில் உண்டென்றால் அது தாயை தவிர வேற யாருமே கிடையாது சார், சத்தியமா. உண்மைதானே? கொண்டாட்டி அடிக்க முடியுமா? என் அடிக்க கைய ஓங்க, என்ன அடி, என்ன அடி, என்ன பிடி கொள், என்ன அடி, என்ன அடி, என்ன அடி, என்ன அடி அப்படின்னு ரோட்டுக்கு வந்துருவா, ரோட்டுக்கு வந்துருவா. அப்புறம் நம்ம அடிக்க முடியாது, ஊர்ல இருக்கவனா வந்துருவாங்க, அப்ப நம்மால் பைக் எடுத்து நாங்க போயிருவாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா வாழ்க்கையில அம்மா வாமா வாமா வாங்க, இல்ல இந்த சாரிங்க நல்லா தானே இருக்கு. பாத்துக்கியாப்பா, அப்பையில இருந்து நிஷா காண்டா மிருகத்தை பார்த்ததே இல்லைன்னு அந்த பையன் கவலைப்பட்டான். நீ வந்துட்ட
பாத்தியா கரெக்டுன்டானா? சரி, வாழ்க்கையில உண்மையாவே இவ்வளவு அழகான பெண்ணை நீங்க தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. என்ன கண்குளிர பாத்துங்க, என்ன நாளைக்கு கண்ணு கெட்டு போனாலும் கெட்டு போகும் வாய்ப்பு இருக்கு. எடு தம்பி, இது வரைக்கும் 76 செல்போன் காணாம போயிருக்கு, எடு. மேடம் பாத்துங்க, வேற வழி இல்லை பாருங்க. உங்க சோக கதையெல்லாம் ஆனா உண்மையாவே இவரு கூட பரவாயில்லைங்க. ஒரு மனுஷன் முன்னாடி உட்காந்து எடுக்கிறாரு, என்ன தைரியம் அவனுக்கு. நான் அருமையான மனுஷங்க. ஆனா உண்மையாவே நல்லா வந்துட்டீங்களா? நிஷா சாப்பிட்டீங்களா? சரி, சாப்பிட்டாங்களா? சரி, ரொம்ப அழகா. பாசங்கிறது இன்னொரு விஷயம் இல்லைங்களா? பாசங்கிறது ஒரு அருமையான விஷயம். ஆனா அம்மாவுடைய பாசம் உலகத்திலேயே உண்டு. ஆனா அப்பாவுடைய பாசத்தை நீங்க உண்மையா பாத்தீங்கன்னா சாதாரணமா இடப்பட முடியாது. அப்பாவுக்கு பாசத்தை காட்ட தெரியாது. காட்ட தெரியாதுன்னா ரொம்ப நடிக்க தெரியாது அப்பாவுக்கு. நேரம் பாருங்க, உண்மையை சொல்றேன், அப்பாவுக்கு யார பிடிக்கும் தெரியுமா? பொண்ணை தான் பிடிக்கும். உண்மை தானே சார்? எல்லா அப்பாவுக்கும் பெண்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெண்ணுக்கு ரொம்ப அப்பாவுக்கு மேல பயங்கர உசரா இருக்கும். ஒண்ணு சொல்றேன், முதல்ல பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமி பிறந்ததுன்னு சந்தோஷப்படுற முதல் ஆள் அப்பா தாங்க. அது அந்த கொலுசு போட்டுட்டு நடந்து வந்தா என் அம்மாவே நடந்து வருகிறாள் என்று ரசிக்கிறவன் தான் முதல்ல அப்ப. என் அம்மாவா, என் அம்மாடா என் கும்பிட்டு நடந்து வருகிறான்னு ரசிக்கிறான். உண்மையா பாருங்க, ஒரு ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு அந்த பொண்ணு வரட்டுவேன், போன் பண்ணி எப்படி தான் கேட்குவாரு, அப்பா என் தங்க வந்துருச்சா, செல்லம் வந்துருச்சா, என்ன அப்பா கேட்பாரு. அதே வீட்டில் ஒரு பையன் இருப்பான், அவனை எப்படி தான் விசாரிப்பாரு, துறை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான், வந்தே இருக்க மாட்டான். அவங்க அம்மா சொல்லுவான், இப்பதான் தான் வந்துட்டு இருந்த விளையாட போறான் அப்படின்னு போட்டு விடும். பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லும், அண்ணன் வரல, அண்ணன் வரல, என்ன போட்டு கொடுக்கறதா அதுக்கு வேலை, அந்த வேலையை அது சரியா பார்க்கும். ஆனா உண்மையை சொல்ல போனா அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். பாத்துருக்கீங்களா? நேரம் வருவான், 16 வயசு ஆயிட்டுன்னு வச்சுங்களேன், உங்க அம்மாட்ட வருவான், அம்மா இவர் எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிட்ட, ஒரு நல்ல சாய்ஸை கிடைக்கல உனக்கு, ஏன்னா ஒரு 18 வயசு ஆகட்டுமே, சொல்லி வை, உங்க வீட்டுக்காரர் அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்றாரு. சரியா சொல்லி வை, கிராஸ் பண்றாருமா. ஆனா இந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, அதுல பாருங்க எவ்வளவு கேவலமா அந்த பொண்ணு சமைக்கட்டுமே, அறந்தாங்க நிஷா மாதிரி, எவ்வளவு கேவலமா சமைக்கட்டுமே, இல்ல சமை ரெண்டுமே கேவலமா தான் இருக்கு. என்ன சமைச்சு மோசமா சமைச்சிட்டு வச்சுங்களேன், ஆனா அந்த அப்பா அதை வெளியே சொல்ல மாட்டார். சூப்பரா இருக்கடா தங்கா, தல்ல சூப்பரா இருக்கடா, செல்லம் சமைச்சது நல்லா இருக்கடா, அப்பா சாப்பிடுறாரு. அதே வீட்டுல ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான். நேரம் வருவான், அம்மா யாருமா சமைச்சது, உங்க அக்கா வேண்டா, சனின போற இடத்துல உசுர வாங்க, என்னமா இது, காசு கொடுமா, நான் வெளியே போய் சாப்பிட்டு வரமா. யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்படி இருக்குல்ல, ஒரே ஒரு விஷயம் சொல்லுவா, உலகத்துல இந்த அம்மா புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வந்துடா சொல்லாத ஒரு வார்த்தை, எல்லா பெண்களும் தமிழ்நாட்டை சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, சண்டை வந்த உடனே உனக்காக தான்டா உசுரோடு இருக்கேன்னு பிள்ளைங்களை பார்த்து சொல்லாத அம்மாவே தமிழ்நாட்டில் கிடையாது. சொல்றாங்களா நீங்க இல்லைங்களா? அதுதான் இந்த தாய் பாசம். ரொம்ப அழகா இளையராஜா பாட்டுல கொடுத்தாரு, தன்னுயிரம் பட்டு நீ போட்டு பேசுறதுக்காக ரெண்டு பேச்சாளர் பெருமக்கு வந்திருக்காங்க, நாலு பேரு. என்ன அவர்களை அறிமுகப்படுத்தினேன்.
உண்மையாக பேசினா அவங்க ஆரம்பிக்க ஆரம்பிங்க நம்ம பஞ்சாயத்து கூட்டிகிட்டே இருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா சிரித்து கை தட்டணும், அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நல்ல ஜோக் வந்தால் சிரிக்கணும், நல்ல விஷயம் வந்தால் கேட்கணும், நல்ல விஷயம் வந்தால் கை தட்டணும். இன்னும் தானே அப்படி ரசித்தாலாம் பட்டிமன்றம் இன்னும் நல்லா போகும். ஆனால் நீங்கள் நல்லா உட்காந்து உண்மையாகவே சொல்கிறேன் சார், ஒரு மாநாட்டை போல ஒரு பட்டிமன்றத்தை நடத்துகிற ஒரே ஊர் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அது வேதாரண்யம் மறைஞ்சாயநல்லூர் தான், சத்தியமாக சொல்கிறேன். அவ்வளோ கண்ணுக்கு வரைக்கும் தூட்டம். உண்மையாக பாருங்க, என்னுடைய அன்று அருமை சொந்த பந்தங்கள்லாம் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கு, என்ன நிறைய பேர் வந்திருக்கிறாங்க சொந்த பந்தங்கள்லாம். உண்மையாகவே அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா எந்த ஊரில் உலகத்துக்குள்ளா போய் நம்ம பேசினாலும் உள்ளூரிலே ஒரு மனிதனை மதிக்கிறார்கள், என்னையும் ஒரு சின்ன பையனாக இருந்து வளர்ந்த என்னையும் மதிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவர் தாழ்வுகளில் பதிவு தெரிந்து கொண்டு மிக அருமையான ஒரு பேச்சாளர். அரக்கோணம்னு ஒரு ஊர் இருக்குது சார், ஆந்திரா. அரக்கோணத்தை தாண்டா ஆந்திரா தான், அதுக்கப்புறம் தமிழ்நாடு கிடையாது. அந்த ஊர்லேருந்து காலைல 5 மணிக்கு கிளம்பி ஒரு மனிதர், இப்போ நீங்கள் விஜய் டிவி கலக்க போகுது யாரில் 6 KPY 6 வந்துட்டுருக்கு, அதில் தொடர்ந்து மிகச்சிறந்த காமெடிகளை வழங்கி கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி, என்னுடைய மாணவர் இவர். நான் வாத்தியாரை வேலை பார்த்த காலேஜில் இவர் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணார். இவரை இந்த பொழப்பு கூட்டு வந்தது நான் தான். என்ன மிக அற்புதமாக பேசக்கூடிய பாடக்கூடிய என் அன்புக்குரிய தம்பி அரக்கோணம் தினேஷ் அவர்கள், உங்கள் பலத்த கரகோஷங்களுக்கு மத்தியில். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மேடைகளையும் நடுவராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு நடுவர் பட்டிமன்றம், அவங்களும் நடுவராக பேசுவாங்க, பாடுவாங்க, அழகாக பாடுவாங்க. ஏன் ஆடமாட்டாங்க, டான்ஸ்லாம் ஆடமாட்டாங்க. அந்த தம்பி கேட்குறாப்புல டான்ஸ் ஆடுவாங்களா அந்த அக்கா? இல்லை ஆடுவாப்புல நீங்கள் பார்க்க முடியாது, அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஆ, அருமையான அன்னலட்சுமி அவர்கள், திருச்சியைச் சேர்ந்த அன்னலட்சுமி அவர்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையான அப்பா, எப்படி சொன்னாலும் அந்த 47 பேரை தாண்ட மாட்டேதுடா தம்பி. என்ன மிக அருமையாங்க, இவங்க ரெண்டு பேரும் பணம்னு பேச வந்திருக்காங்க. துட்டு மாலு காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி நல்ல வாய சம்பாரிச்சு நாரம் வாங்கி திங்கிறான். அங்க தின்ன கதையை நான் அப்புறமா பேசலாம். மிக அருமையாக பேசுவதற்காக பாடுவதற்காக மிக சென்னையினுடைய சென்னையை சேர்ந்த அன்புக்குரிய பேராசிரியர், நம்முடைய காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரியினுடைய வணிகவியல் துறை பேராசிரியர், கூடிய MA MPhil PhD டாக்டரேட் பட்டம் முடித்த கலக்க போகுது யாரில் முத முதல்ல சிவகார்த்திகேயன் வந்தார், உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய நடிகர். அவரோடு ஃபைனலுக்கு வந்த முதல் பெண் கண்டஸ்டண்டே விஜய் டிவியில் இவங்க தான், சங்கீதா அவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. என்ன அறிமுகம் தேவையில்லை, டிவியை திறந்தா அந்த மூஞ்சி தான் வருது. என்ன அவ்வளோ அற்புதமான, என்ன மங்களகரமான, என்ன ஒரு அருமையான ஒரு செய்தி இருக்கு, அருமையாக பேசுவாங்க. இன்னைக்கு பாவம் ரொம்ப பதட்டத்தோடு வந்திருக்காங்க, அந்த காரணம் எனக்கு தான் தெரியும். இல்லை மிக அற்புதமாக அருமையாக பேசக்கூடிய என் அன்புக்குரிய சகோதரி அறந்தாங்கியை சார்ந்த நிஷா அவர்கள், எல்லா ஊர்லயும் கூட்டம் அதிகமா தான் வந்துட்டாரு பாத்தீங்களா. யாரு பாது திருத்திரப்பூண்டியில பேக்கே கேட்டாங்களா, கொடுக்கலையா இருக்கிறதெல்லாம் காமெடியா போட்டுருவோம் நம்ம. அருமையான ரொம்ப அருமையான இசையமைப்பாளர்கள் அவரு பாத்தீங்களா, ஜாஸ்மின் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர், மல்லிகை மனம் நல்லா கைத்துட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா தெரியுமா, ஆயிடுச்சு. வீட்டில் அடிக்க முடியாதெல்லாம் இங்கே தான் அடிப்பார், அங்க செம ஊட்டு அங்க வாங்குறதெல்லாம் இங்க ரிப்ளை பண்ணுவார். அப்படி ஒரு அருமையான மனிதர் என்ன நம்முடைய அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள், மிக அருமையாக வாசிக்கக்கூடிய செம்போடை சேனலர். அண்ணன் பேர் என்ன, குமார் தபேலா குமார் அண்ணன் அவர்கள், மிக அருமையான இசையமைப்பாளர். இதுதான் நம்ம டீம், நம்மளை வரவேற்று இவ்வளவு அருமையாக எங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிற இளஞ்செழியன் அண்ணன் அவர்களுக்கும், என்ன என்னுடைய பள்ளி தோழன் நான்லாம் ஒன்றா படித்தோம் KG செந்தில்குமார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை வணக்கம்னு சொல்லி ஊர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் சொல்லி, இதோ வாங்க தம்பி பணமே என்கிற அணியில் உங்கள் பலத்த கரவசங்களுக்கு மத்தியில் வாங்க. திருப்பாதங்களை முத்தமிட்டு உன்னை வணங்கி துவங்குகிறேன் தமிழ் தாயே, முதல் வணக்கம். கை தட்டணும்னு மனுஷன் நஞ்சுகளுக்கு ரொம்ப நன்றி, நல்லா ஜாலியாக கை தட்டுங்க. நான் பாடும்போது மட்டும் அதில் கை வைங்க, ரைட்?
அருமையான மேடை, அற்புதமான நடுவர், சிறப்பானவர். உண்மையிலேயே என்னுடைய வளர்ச்சியில என்றும் அக்கறை உள்ள நடுவர், எனக்கு அன்புடைய பாசத்துக்குரிய அண்ணன் கூட சொல்லலாம். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நடுவருக்கு அருமையான இந்த மூன்று பெண் பேச்சாளர்கள் இந்த மேடையில் இருக்காங்க பாத்தீங்களா. அதாங்க சிறப்பு. ஒரு கோயில் திருவிழாவில் வந்து பேசும்போது பெண்கள் வந்து தெய்வங்கள்லாம் இங்க உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா. அலைமகள், மலைமகள், கலைமகள், மூன்று தேவிகள், மொத்தத்துல மூ தேவிகளாக வந்து உட்காந்துக்கிற அன்பு சகோதரிகளை. ஆனா எதிரணிய கலாய்க்கலாம், ஓனிய கலாய்க்கிறப்ப அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன் எதிரணியில இது கூட விட்டுங்க, இவங்க நல்ல டீச்சரு. அவங்க பாருங்க நிசா, அருமை சகோதரி நிசாக்காக நல்லா கைத்துட்டுங்க எல்லாரும். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இல்ல நல்லா இருக்கிறேன்ற இல்ல, நான் அப்படிதான் சொல்லுவேன் பொதுவா. இருந்தாலும் நிசாவுடைய சிரிப்புக்கு நாங்கள் எல்லாருமே அடிமை. நல்லா நிசாவுக்காக, நிசாவுடைய சிரிப்புக்கு நல்ல பலத்த உற்சாகமான கைத்தட்டு. நிசா சிரிக்கலாம், தப்பு இல்ல, ஆனா பல்லு வலிக்கிட்டு சிரிக்கணும். ஒரு எலிசத்த வாட இந்த பக்கம் அடிக்குதுன்னு நினைச்ச பாத்தீங்களா, இவ்வளவு பிரச்சனை இல்ல. ஆனா வாழ்க்கையில இந்த மேடையில நீங்க உட்காந்துருக்கிறது எப்படி நம்ம உட்காந்துருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த மேடையில நீங்க அலங்காரம் பண்ணி உட்காந்துருந்தாங்க பாத்தீங்கன்னா, கோயில் அலங்காரம் பண்ணி உட்காந்துருக்கீங்க, நீங்க உட்காந்துருக்கு எப்படி நம்ம இருக்குது. அப்படியே அந்த கோயில் வாசல்ல உட்காந்து குறி சொல்ற மாதிரியே உட்காந்துருக்கீங்க. எல்லாரும் 50 ரூபா 100 ரூபா அப்படியே வரிசை வாங்க. ஆமா, ஏன்னா நம்ம ஊர் வேதாரண்யத்துக்கு வந்திருக்கீங்க, உங்க சொந்த ஊருக்கு எங்களை கூப்பிட்டுருக்கீங்க இல்லீங்களா. ஆமா, இந்த இடத்துல வந்து பேசுறது அருமையான சிறப்பு. ஒரே வர வந்ததுல இருந்து கைத்தட்டு வரல, கைத்தட்டு வரல, நீங்க வருத்தப்பட்டீங்க. இப்ப நான் ஒரே ஒரு பஞ்சு டைலாக் சொல்றேன், எப்படி கைத்தட்டுவாங்க பாக்குறீங்களா. கோல்டுன்னா தங்கம், வேதாரண்ய ரசிகர்கள்னாவே சிங்க நடுவர்களை. எப்படி 5 5 10 வேதாரண்ய ஆண்கள் எப்பவுமே கெத்து. நாங்களும் சொல்லுவோம், சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, சிங்கத்தை யாரும் மிஞ்ச முடியாது, நம்ம ரசிகர்களை யாரும் மிஞ்ச முடியாது. ஆமா ஆமா ஆமா, இப்படிதான் மிஞ்சிட்டு இருக்கட்டா. ஏன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, பொதுவாக கடவுள் தான் எல்லா குலங்களையும் காப்பாற்றுவார். பூமியில மனுஷனா பிறந்த எல்லா குலத்தையும் காப்பாற்றுவார். பொதுவாக கடவுள் தான் எல்லா குலங்களையும் காப்பாற்றுவார். ஆனால் அந்த கடவுளையே காப்பாற்றிய ஒரு குலம் யாதவ குலம். அப்பேற்பட்ட மக்கள் நடத்துற இந்த திருவிழாவில் அருமையான ஒரு கூட்டத்தை கூடியிருக்கீங்க, அதுதான் உண்மையிலே சிறப்பு நடவுகளை. ஏன்னா உங்களை பார்த்து ஒரு அருமையான கேள்வி கேட்கணும். வந்ததுல இருந்து நீங்க என்னமோ பாசத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. அதனால உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப புருஷ அமைத்து நான் புரோக்கர் கொடுத்து வரேன். நம்ம நிலைமை எப்படி போயிடுச்சு வாழ்க்கையில எல்லாருமே அப்படி வித்தியாசம் இருக்கு. சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் வித்தியாசம் தெரியுங்களா, என்ன வித்தியாசம்? பொண்டாட்டி புருஷன் கூட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சுன்னா சனி பயிற்சி. சரியா, சனி பயந்து போயிடுச்சு. ஓ, அப்படியே போன பொண்டாட்டி வரும்போதே அவங்க தங்கச்சியை கூட்டினு வச்சுன்னா அதான் குரு பயிற்சி. இவ்வளவு கைத்தட்டு வருதுனா என்ன அர்த்தம்? சூப்பருக்கு ஆஃபருக்கு ஒரு வித்தியாசம் தெரியுமா உனக்கு? என்ன ஆஃபர்? மனைவி அழகா இருந்தா சூப்பர், மச்சினிச்சு அழகா இருந்தா அது ஆஃபர். உண்மையிலே நண்பர்களே, இவ்வளவு அருமா உற்சாகமா மக்கள் இருக்கிறாங்கன்னு என்ன காரணம் தெரியுமா? மச்சினிச்சு வர்ற நேரம் மன்மனக்கே மனசுக்குள்ள மச்சினிச்சு வர்ற நேரம் மன்மனக்கே மனசுக்குள்ள உண்மையிலே சொல்றேன், இந்த வேதாரண்யம் மக்கள் இந்த ஊர் பக்கம் எப்படி தெரியல, நாகப்பட்டினம் மாவட்டத்துல எல்லாம் தெரியல. எங்க ஊர் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ஆந்திரா பார்டர்னு சொன்னீங்கல்ல, எங்க ஊர் ஆந்திரா பார்டர்ல எந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், என்ன தமிழ்லயே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நான் சொல்றேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல உங்க பசங்களை சேர்க்கணும்னா 1 ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். கைதட்ட மாட்டீங்களா நீங்க? 1 ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். எப்படியே உங்க பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போதே சொத்து ஏறி வாங்கிடுவாங்க மொத்தமா. ஆமாங்க, அதே மாச மாசம் செல்ற செல்லே கொடுத்துங்க. இன்னைக்கு பசங்களை படிக்க வைக்கணும்னா கூட பணம் வேணும் இல்ல சார், பணம் இல்லைன்னா எதுவுமே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு பாட்டுல சொன்னா, ஒண்ணும் தெரியாலும் பணம் இருந்தாலே அவனை முயற்சி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. ஒண்ணும் தெரியாலும் பணம் இருந்தாலே அவனை முயற்சி பேச மனிதர் கூட்டம்.
மட்டும் நானும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் மனமில்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் மனமில்லாத ஆளு, உலகம் என்ன நாளும் மனிதனாக பதுக்க மாட்டாரே. பணம் பந்தியிலே உனக்கு உண்மையிலே இதை பார்த்து அறிந்திட காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே ஐயோ பேமெண்டாலதான் பல பிரச்சனையும் பவனிச்சா. உண்மையிலே வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சந்தோஷமா எடுத்துக்கலாம் சார். நீங்க பாத்தீங்கன்னா பாசத்தினால பாசம் எல்லாம் எங்க இருக்கு உலகத்துல? பாசத்தெல்லாம் யாருமே ஒரு குழந்தைக்கு நீங்க இருக்கிற உலகத்துல தாலாட்டுப்பாடு தெரியுது பெண்களுக்கு. இப்ப நீங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருக்க, நானும் மெட்ராஸ் பக்கத்துல இருக்கேன். ஆமா, இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல குழந்தை என்ன பண்ணுவாங்க, அப்படி துளியில போட்டு தாலாட்டு போடுவாங்கல்ல ஒரு காலத்துல. போட்டுட்டு இல்ல தாளாட்டு படுறேன், அதை கிற மாதிரி வீட்டுக்காரன் போய் கத்து நான் தூங்குறேன். அது பரவாயில்ல, நான் பண்ணாட்டேன். குழந்தைய தோல்ல போட்டு ரே 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 20 நாய் வீட்டு வாசல்ல படுத்துருக்கீங்க பாத்தீங்களா. நான் அப்பதான் வரேன், எங்க வீட்டு நாய் இப்பதான் வருதுங்கிறான். ஐயோ இப்படி நிலமுங்க. ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புருஷகாரனுக்கு மரியாதை இருந்தது சார். வீட்டு உள்ள நேரத்துக்கு போனோம்னா சாப்பாடு கேட்டா உடனே சாப்பாடு போடுவாங்க. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு காலத்துல டாக்டர் மாத்திரை எழுதி தந்தாரு சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு முன் எழுதி தந்தாரு. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் அப்படி கிடையாது, சீரியலுக்கு முன் சீரியலுக்கு பின் எழுதிருக்காரு. அதுவும் புள்ள சீரியல் தான் சார். எங்க சோறு போறாங்க, எல்லாம் சீரியல் தான். அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா எழுதிடுறாரு, இந்த மாத்திரை தெய்வ மகள் முஞ்ச உடனே போட்டுக்குமா, இந்த தூக்கம் மாத்திரை நாகினி முஞ்ச உடனே போட்டு தூங்கிட்டு மாட்டாரு. இந்த ரீ ரெக்கார்டிங் எல்லாம் வேணா கொஞ்சம் எனக்கு புதுசா இருக்குது. அன்னைக்கு அந்த மாதிரி நிலைமையா போச்சுங்க. நீங்க வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல, எனக்கு ஒரே ஒரு வரம் தாங்க வேணும். என்ன வரம்? அடுத்த ஜென்மம் எனக்கு ஒண்ணு இருந்தா, எனக்கு அடுத்த ஜென்மத்துல எப்படிப்பட்ட அம்மா தெரியுமா வேணும், என்னுடைய தாய் எப்படிப்பட்ட தாயா தெரியுமா வரணும், எப்படி வரணும். இந்த சன் டிவி வம்ச நேரத்துல மதனுக்கு ஒருத்தி அம்மா வரால, அதே மாதிரி அம்மா எனக்கு ஒண்ணுங்க. வாழ்க்கையில அப்படி சீரியல் ஆயி போச்சு. நடுவுல 30,000-40,000 கூட்டு நம்மள டிவி வாங்கி தரல. அந்த டிவி பாக்க விடுறாங்களா சார் வீட்டுல? ராத்திரி 11:30 தான் டிவி நம்ம கிட்ட வரும். நம்ம 11:30 அந்த ரிமோட் வாங்கி சேனல்ல மாத்துக்கலாம். எல்லா சேனல்ல இந்த ஒரு விளம்பரம் தான் போடுவான். வாலிப வயோதிக நண்பர்களே, நீங்கள் இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டால் உங்களுக்கு இழந்து போன சக்தி எல்லாம் மீண்டும் கிடைக்கும். ஏன்னா ராத்திரி 11:30 நான் லேகியம் சாப்பிட்டான்னா சாப்பிடலன்னா உடுக்குண்டாடா. இப்ப இந்த சின்ன பசங்க எல்லாம் நீங்க லேசா நினைக்கிறீங்களா? இப்ப சின்ன பசங்களுக்கு எல்லாம் நம்ம ஊர் பசங்களுக்கு எல்லாம் என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்ல. இப்ப நான் ஒரு பாட்டு நான் தொடங்கும், அவங்க முடிப்பான் பாக்குறீங்களா? அப்படியா? எப்படி பாக்குறீங்களா? அழுமாட்டோ அழுமா ஐசா எல்லாம் கிடையாது. நல்லா கை தட்டுங்க, உங்க ஊர் பசங்களுக்கு நல்லா கை தட்டுங்க சார். பண்ணல கவனிச்சீங்களா? நல்ல பையன். இப்ப இன்னொரு பாட்டு சொல்லட்டுமா? ஜித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி, எப்படி அருமையா சொன்ன பாத்தீங்களா? அதான் பசங்கன்றது. இன்னொரு சொல்லட்டுமா? அலிவர் பியூட்டி அப்படி போடுங்க. எப்படி சொன்னா பாத்தீங்களா? கேக்கட்டுமா? எண்ணிய எண்ணிய அங்க எழுதுவேன் அவன் சொல்றான். பேசணும் காசு வாங்கிக்கணும் பேசாம போட அப்படியா? இது வரைக்கும் தெரிஞ்ச மொழியில பேசுனேன், இப்ப ஏன்டா திருக்குறள்ல பேசுற?
அவன் பாக்குறான் இவன் பல முறையில் பேசுவான்னு சொன்னாங்க, திருக்குறள் பேசுவானே சொல்லியே. இப்ப அந்த மாதிரி இருக்கிறானுங்க பசங்க. இப்படி இருக்கிற பசங்க எல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில வந்து பாசத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏதாவது. இதுக்கெல்லாம் பணம் தானே சார் வாழ்க்கையிலேயே. உண்மையிலே பாரு, சொத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த சொத்துன்ற வார்த்தையில துணைக்கால எடுத்து பாருங்க என்ன வரும், செத்துன்னு வரும். செத்துன்னு வரும், சொத்து இல்லைன்னா அந்த மனுஷன் செத்ததுக்கு சமம் சார். அதுதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. நிம்மதினு ஒரு வார்த்தை இருக்குல்ல, நீ இம் மா டி நிம்மதி. இதுல முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தி. நிம்மதின்ற அந்த வார்த்தையே நிதிக்குள்ளதான் அடங்கி இருக்கு. பணம் இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியே வரான்றதுக்கு இது மிக சிறந்த உதாரணம். இப்ப இந்த ஊர்ல நியாயமா ஆண்கள் சர்மா ஒரு விஷயம் சொல்லுவான், ஒட்டுமொத்த ஆண்கள் சர்மா நியாயமா ஒரு விஷயம் சொல்ல, நியாயமா இருந்தா எல்லாரும் கை தட்டி உற்சாக பார்த்தோம். கை தட்டுவீங்களா? சொல்லட்டுமா? இப்ப இந்த மேடையில மூணு பெண்கள் இருக்கிறாங்க. இப்ப சொல்றேன் பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு தெருவுல நாலு பொம்பளைங்க ஒன்னா உட்காந்து பேசினாங்கன்னா ஏதோ ஒரு குடும்ப நட்டு இருக்கிற போதுன்னு அர்த்தம். இதே ஒரு ஊர்ல ஒரு தெருவில் ரெண்டு கிழமைங்க ஒன்னா உட்காந்து பேசினாங்கன்னா ஊருக்கே வெட்டு குத்தா போகுதுன்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு தமிழ் தெரியலாம், இங்கிலீஷ் தெரியலாம், ஹிந்தி தெரியலாம், மலையாளம் தெரியலாம், ஆனா கிழமைங்களுக்கு ஒரு தனி பாஷைக்கு தெரியுமா என்ன பாஷை? ரெண்டு கிழமைங்க தெருவில் அப்படி முட்டு குத்துச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, மூணாவது தெருவில் இருக்கிற பையன் நாலாவது தெருவில் இருக்கிற பொண்ணு கூட்டினு ஓட்டான்னு அர்த்தம். கொஞ்சம் எங்க ஊர்ல நாலு பெண்கள் பேசுறாங்க சார், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாலு பெண்கள் ஒரு தெருவுல ஒன்னா உட்காந்து பேசுறாங்கன்னா சத்தியமா அஞ்சாவதா ஒரு பொம்பளை பத்தி தான் பேசுவாங்க. அடுத்த நாலு பேர்ல ஒருத்தர் எந்திரிச்சு வீட்டுக்கு போட்டுமே, மிச்சிருக்கிற மூணு பேர் இப்ப எந்திரிச்சு போனாலே அவ கதை தெரியுமா அக்கா உனக்கு ஆரம்பிப்பாங்க. அடுத்த மூணு பேர்ல இன்னொரு அக்கா வீட்டுக்கு போவே போவாது, ஏன் தெரியுமா? நம்ம கதை ஓடும் அதுக்கு நல்லாவே தெரியும். இப்படி அதனால போகாது. ஆமாங்க, இப்படி நிலைமை இருக்குது. இது எல்லாம் குடும்பத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையிலே சொல்றேன் சார், இப்ப இந்த கூட்டத்துல கல்யாணம் ஆன ஆண்கள் இருக்கிறாங்க, கல்யாணம் ஆன பெண்கள் இருக்கிறாங்கல்ல. இப்ப கல்யாணம் ஆன ஆண்களை பாத்து கேக்குறேன், நீங்க எல்லாம் பாசம் பாசம் ரெண்டு பேர் பேச வந்துக்கிறீங்களா? இப்ப உங்க சார்பா நான் கேக்குறேன், நியாயம் பார்த்தா தீர்ப்பு உங்களுக்கு கொடுக்கட்டும். கேக்கட்டுமா? இப்ப இந்த இடத்துல கல்யாணம் ஆன ஆண்களை பாத்து கேக்குறேன், ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இதே மனைவிதான் எனக்கு மனைவியா வரணும்னு எத்தனை பேர் சொல்லி கொஞ்சம் கை தூக்குங்க பாக்கலாம். ஒரே ஒருத்தர் பக்கத்து கையை தூக்குறாடியா? அங்க ரெண்டு பேரும் கை தூக்குறாங்கன்னா அவங்க பொண்டாட்டிக்கு பயந்து தூக்குறாங்க. அவங்க வீட்டுக்காரமா பின்னாடி உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தம்பி கேக்குறான் கை தூக்குங்க. ஆனா சத்தியமாங்க, இந்த இடத்துல யாருமே கை தூக்கல இல்லைங்களா? இப்ப நிசா இருக்காங்கல்ல, இவங்க வீட்டுக்கார் ரியாஸ் விஜய் டிவில வந்து பேட்டி கொடுத்தாருல, அவரை பார்த்து கேட்டேன், மாமா ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நிசாவே உங்களுக்கு மனைவியா வரணுமா? இதுக்காக நீங்க கடவுள் கிட்ட வேண்டுமேலான்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாரு? சத்தியமா வேண்டுவேன் தினேஷ், சத்தியமா வேண்டுவேன், இதுதான் எனக்கு ஏழாவது ஜென்மமா இருக்கணும்னாரு. திருத்தப்பள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கலாம், அங்கே நிக்கட்ட விடு, ராத்திரி 12 மணிக்கு போறப்ப பிக்கப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கூட்டத்துல கல்யாண ஆண்களை பார்த்தா யாருமே கைத்து கொள்ளல சார். ஆமா, இதே கூட்டத்துல ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் எனக்கு புருஷனா வரணும்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க. ஆண்கள் நல்லா கைத்து எடுக்க சார், அப்புறமா நான் பதில் சொல்றேன் அதுக்கு. நடுவர்களே, ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் எனக்கு புருஷனா வருவாருன்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க. நான் சொல்றேன், அந்த கூட்டத்துல ஒரு அக்கா தள்ளாச்சு, ஒரு அக்கா மண்ணு மாதிரி தூத்து. ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் எனக்கு புருஷனா வர்றேன் எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி எழுச்சி வாய வேற எந்த ஜென்மத்துல கடிப்பான்? ஒன்னாம் தேதி சம்பளம் எத்தனை போய் கூட்டாதான் அத்தான், இல்லன்னா அவன் சத்தான். ஓ, கேட்ட உடனே செக் போட்டு கூட்டா, இவரு தாண்டி அங்க ஹஸ்பண்டு, இல்லன்னா அவரு ஹஸ்பண்டு. வீட்டுல பாருங்க பசங்க கிட்ட, கேட்ட உடனே நீங்க காசு கொடுத்தாதான் அதோ போறாரு எங்க டாடி என்னவா, காசு கொடுக்கல போறான் பாரு கேடி என்னவா. நான்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவர்கள் அப்படியா? ஆமாங்க, நான்லாம் கிராமத்து காதல் இல்லைன்னா சொந்த அத்தை மகளை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். நான் பணத்துக்காக பேசினாலும் சொந்த விட்டு போக கூடாது. அத்தை மகளை எழுதி பண்ண சொந்த அத்தை மகளை காதலிச்சு ஏன் தெரியுமா? சொத்து வெளில போயிருக்கூடாதுதான். அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணல. அப்ப நான் ஒரு பாட்டு பாடுவேன், அந்த ஏழை அறிக்கலாமா? நல்லா இருந்தா நீங்க கை தட்டி வைங்க. அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா புது வலையில் அடைச்சு தொண்டையில தான் நடிச்சு
தான் நினைச்சு நானும் கூட பேச போற மணி கணக்கா மனைவ துணி விட்டு எரிய வச்சு உன்னை பார்க்க போறேன் நாள் கணக்கா. இந்த ரெண்டு குரலையும் பாடினால ஒரு அருமையான கைத்தல் கொடுங்க. தம்பி ரெண்டு குரலையும் நல்லா பாடுவாரு. மதுரை பக்கத்துல ஒரு பட்டிமன்றம், ஒரு போன மாசம் நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு கொடுத்தாங்க. நான் போய் தங்கியிருந்தோம், போய் தங்கியிருந்தோம்னா நாங்க ரெண்டு பேரும் தான் போனோம். இவன் அந்த ரெண்டு குரலையும் பாடி பிராக்டிஸ் பண்ணோம்ல. முதல்ல ஒரு ஆண் குரல்ல பண்ணான். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றோ, உன்னை ஏமாற்றோ, நீ நானும் போறோம் உன்னை இல்லாதது. அப்படியே இந்த பக்கம் கட்டில இந்த பக்கம் வந்து ஒரு பெண் குரல்ல பண்ணான். பலிந்தினால கட்டில இந்த பக்கம் வந்து மறுபடியும் ஒரு ஆண் குரல்ல பண்ணா. கண்ணருகில் பெண்மை குடியேறு கையில் இளமை தருமாக பெண்ணையில நீதி பலமாக ஒன்று நான் தர வாயுதமாக. இந்த பக்கம் வந்து மறுபடியும் ஒரு பெண் குரல்ல பண்ணா. வழியா பார்த்துட்டு அவன் ஒரு பாட்டு பாடுறான் சார். உறவுகள் எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு இனம் ஒன்று சொன்னால் திருநங்கைகளை புறக்கணித்து விடுகிறோம். சேலத்திலிருந்து வெறும் 300 ரூபாய் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு ஓடுனாங்க ஒரு திருநங்கை. வாழ்க்கையில எல்லா சொந்த பந்தங்களும் அவளை கைவிட்டுட்ட பிறப்பு கூட அவங்க ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தாங்க. நம்மகிட்ட பணம் இருந்தா தான் மத்தவ மதிப்பான முடிவு பண்ணி படிச்சு 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 முன்னேறி இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் திருநங்கை போலீஸா மாறினாங்களே பிரித்திகா யாசினி. அந்த மாதிரி தன்னம்பிக்கையை கத்துக் கொடுக்கறது எங்களுடைய பணம், உங்களுடைய பாசம் கிடையாது நடுவர்களே. உண்மையிலே சொல்ற சின்ன பசங்க நம்ப முடியலங்க. எங்க ஊர்ல எல்லாம் வயசான பாட்டி 80 வயசுல ஒரு பாட்டி, சரி பாட்டிக்கு சாகர காலம், மண்ணை கரைச்சு ஊத்துறாங்க, பொண்ணு கரைச்சு ஊத்துறாங்க, புலி கரைச்சு ஊத்துறாங்க, கொக்கோ கோலா கூட ஊத்துறாங்க, பாட்டி சாவல. சரி இந்த பையன் ஓடி போய் தம்ம தூண்ல என்னமோ 8 வயசுல ஒரு பையன் சொன்ன பாட்டி செத்து போச்சு. என்ன சொன்னா? ஊரே ஆச்சரியப்பட்டு கேக்குறேன், ஏய் சொன்ன நான் ஒண்ணு சொல்லிய, என் டவுட் கேட்டேன் பாட்டி செத்து போச்சு. என்னடா டவுட்? நீ வெறும் பாட்டியா வப்பாட்டியான பாட்டி செத்து போச்சு. என்ன அர்த்தம்? ரொம்ப 40-50 இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, நீங்களும் இந்தியால இருந்து அங்க வந்தீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப இப்படி பார்த்தா வாழ்க்கை இருக்குல்ல, பையனை பார்த்து ஒரே ஒரு திருக்குறள் சொல்றானா? அவன் திருக்குறள் சொன்னா வாத்தியார் வேலையை விட்டு. என்ன சொன்னா? அவன் சொன்னாம்பாருங்க திருக்குறள், பிகரோடு வாழ்வாரே வாழ்வார்,
பிகரோடு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் சுகர் வந்து சாவாருட்டான். உனக்கெல்லாம் பாடம் நடந்ததுக்கு தெரு தெருவா பிச்சைகளை நடறேன், எங்க தெருவுக்கு எப்படி சார் வரீங்கன்னு கேக்குறான். இந்த மாதிரி நிலம் ஆகி போச்சுங்க உலகத்துல. என்னை அறிமுகப்படுத்தும் போது என்னை அறிமுகப்படுத்தும் போது நீங்க சொன்னீங்க விஜய் டிவியில கலக்க போகுது, தொடர்ந்து எபிசோட்ல வரப்போது பல குரல் மன்னன் நீங்க சொன்னீங்க. இப்ப நல்லா எல்லாரும் சந்தோஷமா ரசிக்கிறாங்க இல்லீங்களா? ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சின்ன பல குரல் நிகழ்ச்சி நம்ம ஊர் மக்களுக்காக. நீங்க நல்லா ரசிக்கணும் சிரிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் நல்லா ரசிக்கிறாங்க. உண்மையாவே சொல்றேன், அருமையா கேட்டு ரசிக்கிற மக்கள் யாருன்னா மரஞ்சாய நல்லூர் மக்கள் ரொம்ப அருமையா ரசிப்பாங்க. நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. இது யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக அல்ல, நீங்க சிரிங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க, அதோட அதை மறந்துடுங்க. இப்ப கிளாஸ்ல எல்லாம் பசங்க பாத்ரூம் போனா நேரா போய் டீச்சர் பாத்ரூம் போறேன் சார் பாத்ரூம் போறேன்லாம் கேட்க மாட்டான், நேரா போய் சார் சார் சார்ன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கம்பெனி விளம்பரத்துக்காக அவங்கவுங்க ஒரு சின்ன உருவாக்குவாங்க, நம்மால் மட்டும்தான் ஒண்ணுக்கு போறதுக்கு ஒரு சின்ன உருவாக்கி வச்சுக்கணும். இந்த இப்படின்னு நகைச்சுவைக்காக சில திரைப்படம் நடிகர்கள்லாம் அவங்க டீச்சர் கிட்ட பாத்ரூம் போறதுக்கு பர்மிஷன் கேட்டிருந்தா எப்படி கேட்டிருப்பாங்க? புடிச்சிருந்தா கைத்திட்டுங்க. முதல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கேட்டிருந்தா எப்படி கேட்டிருப்பாரு? டீச்சர் என்னால அடக்க முடியல, டீச்சர் என்னால அடக்க முடியல, நான் வீட்டுல இருந்திருந்தேன்டா எங்கப்பா கைவீஸ் அப்பா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, உட்டாய் பார்க்கலாம் கைவீசு, மூச்சா போகலாம் கைவீசுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வேலை ஏட்டால் அடக்க முடியாது, என் டிசியை கொடுக்கிட்டு சேட்டா வீட்டுக்கே போறேன். நன்றி, கை தட்ட அந்த 16 பேருக்கு ரொம்ப நன்றி. நாட்டுல கொள்ளடிக்கிறான் கொலை பண்றான் பாம் வைக்கிறான், 100 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்தா ட்ரெயின்ல கூட அட்டாச் பாத்ரூம் கட்டி வைக்கிறேன்டா, 1000 ரூபாய் கட்டி படிக்கிறேன் பள்ளி ஓட்டல ஒரு அட்டாச் பாத்ரூம் பண்ணி வைக்கலாம்டா. உங்களை எல்லாம் யார் வந்து மேடையில உட்கார சொன்னது? எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணும் இல்ல, மாரியாத்தா கோயில கூ வாங்கி குடிக்கிற மாதிரி வந்து உட்காந்து பாடுறேன். நன்றி. ஒரு பேக்க தூக்க சக்தி இல்ல, ஒரு பேக்க தூக்க தூப்பு இல்ல. நவரச நாயகன் கார்த்திக், பழைய கார்த்திக், அவர் வந்து கேட்டிருந்தா எப்படி கேட்டிருப்பாரு? எப்படி கேட்டிருப்பாரு? எப்பவுமே சிரிச்சு நடிகர் மதன் பாம் அவர் வந்து எப்படி கேட்டிருப்பார்? அதெல்லாம் அனுப்ப முடியாதா? போயிரும். அனுப்ப முடியாதா? முடியல. அதெல்லாம் அனுப்ப முடியாதா? போயிரு. மேடம் எப்படி ஊத்து கழுவியா? நீங்க ஏன் சார் கீழே பாக்குறீங்க? அது வேர்வை தண்ணி சார். நடிகர் பாக்கியராஜ் வந்து கேட்டிருந்தேன். அதாவது டீச்சர், ஒரு மனுஷன் ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனா அவசரத்தை அடக்க முடியாது டீச்சர். நான் வீட்டுல இருந்தே சாப்பிட்டு வந்தேன், ஆனா ஜனரஜி டிஃபன் பாக்ஸ்ல முருங்கா குழம்பு இருந்தது. முருங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா முருங்கை அவ்வளவுதான் சில பல சமாச்சார அடங்கி இருக்குது, அதனால ஜனரஜி தெரியாம அதை திருடி சாப்பிட்டுட்டான். ஐயோ, என் டிஃபன் பாக்ஸ்ல இருந்த முருங்கா குழம்பு பாக்கியராஜ் திருடி தந்தாங்க. தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா, கட்சி நாய தொத்தினும் போது எங்க நடுவரையும் நாய் கட்சிச்சுப்பா. இல்ல இப்ப உங்களை நாய் கட்சிச்சுன்னா உள்ளூர்காரங்க கைத்தட்ட மாட்டாங்க. இப்ப பாக்குறீங்களா? ஐயோ, தங்கச்ச நாய் கட்சிச்சுப்பா, கட்ச நாய் தின்னு அர்ந்தாங்கினி சாவன் நல்ல பாம்பு கட்சிச்சுப்பா. ஏ அர்ந்தாங்கினி சாவன் நல்ல பாம்பு கட்சி 70 பேர் கைத்திட்டாங்கப்பா. பாம்பு செத்து போயிடும் அது தெரியுமா உங்களுக்கு? விரைவா ரெண்டு நடிகர் வராங்க. வி டிவி கணேஷ், வினய் தாண்டி வரவைய படத்துல அறிமுகமானார் வி டிவி கணேஷ். அவர் வந்து கேட்டிருந்த எப்படி கேட்டிருப்பார்? என்ன சொல்லுது உச்சா போனும் போனும்னு சொல்லுதா? ஏ அதெல்லாம் என்ன முடியாதுரா. ஏ டீச்சர், நான் என்ன உன் பொண்ணு செல்போன் நம்பரை கேட்டேன், ஒண்ணுக்கு போனோம் தானே கேட்டேன், இதுக்கு போய் ஒவ்வொரு பில்டப் பண்றிய. நன்றி. நிறைவா ஒரே ஒரு நடிகர் வராரு, என்ன மாதிரி மரியாதை தெரிஞ்ச ஒரு நடிகர், மரியாதை தெரிஞ்சவர். ஆமாங்க, இவர மரியாதை பேசுவார்ல? ஆமாங்க, வில்லன் நடிகர். கடைசியா பேசுறது, கடைசியா பேசுறது மரியாதை தெரிஞ்சவர். எங்க ஊருக்காரர் வில்லன், வில்லன் நடிகர். எங்க ஊருக்காரர் மரியாதை பேசுவார். ஆமாங்க, மரியாதை பேசுவார்ல? ஆமா சார், மரியாதையா பேச முடியாது. டீச்சர் எப்படி நம்ம கூப்பிடுவார? எப்படி கூப்பிடுவா? டீச்சர் வாய நல்ல மரியாதைப்பா. டீச்சர் ஐநோ ஐநோ ஐநோ, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், எங்களுக்கு எல்லாம் பாத்ரூம் வந்தா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனோமா? உங்களுக்கு எல்லாம் பாத்ரூம் வந்தா என்கிட்ட சொல்லிட்டா போறீங்க? அப்படியே போறதில்ல ஆண்டனி. மார்க்
எனக்கு முன்னாடி போட்டாங்க போடட்டும் நன்றி. நீங்க நல்லா ரசிச்சீங்க, நன்றி நன்றி. விரைவா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி வந்துருக்குல்ல, மனிதன் எங்க காலத்துல உணர வேண்டியது பணத்தின் பெருமையா பாசத்தின் அருமையா. இந்த பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, இன்னைக்கு பாசம் எல்லாம் எதுவுமே இல்ல சார். ஏன் தெரியுமா சொல்றேன், இப்ப இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் நியாயமா இருந்தா உணர்ந்து எத்தனை ஆண்கள் கைத்தட்ட போறாங்க பாக்குறீங்களா, மனசார உணர்ந்து. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் சொல்றேன், சின்ன வயசுல நாம எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுப்பாங்க, எல்லாருமே வாங்கியிருப்போம். அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுப்பாங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு தெரியாமதான் சார் பெத்த அம்மாவுக்கே காசு கொடுக்கிற நிலைமை வருதுன்னு சொன்னா எங்க போச்சு உங்களுடைய பாசத்தினுடைய பெருமை எல்லாம்? இன்னைக்கு கூட்டு குடும்பம்ன்ற வாழ்க்கையெல்லாம் நம்ம இழந்து போட்டோம் இல்லையா? ஆமா, கூட்டு குடும்பம் சொந்த பந்தம் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை தாத்தா பாட்டி எல்லாம் வாழ்ந்திருந்தா இன்னைக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் கிடையாது கிடையாது. நானும் என் பொண்டாட்டியும் மட்டும் கூட்டு ஃபேமிலியா இருக்கிறோம் சார்ன்றான். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆயி போச்சு, தனி குடும்பம் மாறி போச்சு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 25 மாதங்கள் கருவில சுமந்த என் தாய் எனக்கு வேண்டும் ஆண்மகன். நான் சொல்றேன், நான் கேட்கும் போது படிப்பதற்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்த என் தந்தை எனக்கு வேண்டும் ஆண்மகன். நான் சொல்றேன், நான் ஓடி ஆடி விளையாடி என் அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லாரும் எனக்கு வேணும்னு நான் சொல்றேன். ஆனா என்ன கல்யாணம் பண்ண வந்த பிறகு என் பொண்டாட்டி சொல்றேன் எனக்கு நீ மட்டும்தானா வேணும், அவங்க யாருமே வேணான்னு. நடக்குதா இல்லையா? சிரிச்சு பேசின அண்ணன் தம்பி எல்லாம் முறைச்சு பாத்துக்கிட்டு போறேன்னா உங்களுடைய பாசம் எல்லாம் எந்த இடத்துல போச்சு? பணம் இருந்தால் தூரத்து சொந்தம் கூட நெருங்கின சொந்தமா ஒட்டிக்குவான். பணம் இல்லைன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட அவன் எனக்கு தூரத்தை சொந்தம் சார்னு விலகி போயிருவான். இதுதான் நாட்டுல இருக்கிற நிலைமை. விதவிதமா கேக்குறாங்க செல்ல பொண்டாட்டி, விதவிதமா கேக்குறாங்க செல்ல செல்ல கேக்குற மாதிரி செய்ய மாட்டாங்க. அம்மா பாக்கும் பொண்ண அமைதியாக கட்டிக்கணும் அண்ணே, அப்பா அம்மா பாக்கும் பொண்ண அமைதியாக கட்டிக்கணும். நாமலா தேடினு போனா செவுத்துல தான் முட்டிக்கணும். அப்பா அம்மா பாக்கும் பொண்ண அமைதியாக கட்டிக்கணும். நாமலா தேடினு போனா செவுத்துல தான் முட்டிக்கணும். ஆசைப்பட்டு 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 நானவைய கட்டிக்கிறேன். என் தலையில நான் பண்ணவாறு கட்டிக்கிறேன். வயிற்றுல தான் தொழில் பார்த்தாலும் இன்றைய சூழ்நிலையிலே மனிதன் உணர வேண்டியது அது பணத்தினுடைய பெருமையை என்று சொல்லிக் கொண்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டிடும் சார்கரே. நன்றி வணக்கம். அற்புதம் அற்புதம் பாராட்டுங்க. நான் அவற்றை அவ்வளவு திறமை ஒரு பாட்டு மிமிக்ரி எல்லாம் வாய்ஸும் பேசி ரொம்ப அருமையா பேசினாரு. உண்மையா பாருங்க, பணம் தாங்க சார், பணம் இல்லாம வாழ்க்கையில யாரும் வாழ முடியுமா சார்? அவர் கேட்டது கரெக்டான கேள்வி இல்லையா? பணம் தான், அதனாலதான் காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா. கைக்கு கை மாறு பணமே, அதை கை பற்றி நினைக்கிறது மனமே. நீ போகும்போது சொல்வதில்லை, கேட்கும்போது வருவதில்லை. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியும். வாழ்க்கையில் பணம் தான் வாழ்க்கையில மிகவும் பாருங்க. அருந்தாங்க நிசா இவ்வளவு சந்தோஷமா மேடையில சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? வாங்கின 3 லட்சம் ரூபாய் பணம் தான். ரெண்டர் 3 லட்சம் ரூபாய் பாத்தீங்களா? அது இன்னும் வரல அக்கௌண்ட்ல, அது வரை வச்சா 3 லட்சம் ரூபாய் பணங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் தானே. அந்த அட்டையெல்லாம் பிடிச்சி அப்படி நிற்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே. இல்ல அதான் உண்மையா மகிழ்ச்சியான விஷயம். பணம் இல்லாதனா வாழ்க்கையில யாராவது சந்தோஷமா இருக்க முடியுமா? 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்க இந்த பிள்ளையெல்லாம். எங்க ஊர்லாம் ஒருத்தன் நாயை பிடிச்சிட்டு வாக்கிங் போறான் சார், 5 வருஷமா நாயை பிடிச்சி வாக்கிங் போறான். நாய் இழைச்சி போச்சு, அந்தாலும் அப்படியே இருக்கான். இப்ப எல்லாம் நாயை கூப்பிட்டா அது வரமாட்டது, போடா நாயேன்னு அது சொல்லுது. அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் வீட்டு வாசல்ல, நம்ம ஊர்ல நாய் சாதாரணமா ஒரு நாய் கட்டி போட்டிருப்போம். இன்னும் படக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல இந்த பொமேரியன் நாய்க்குட்டின்னு ஒண்ணு வாங்கிட்டு வரான், அது வீட்டுக்குள்ள இருக்கு, இவன் வாசல்ல உட்காந்துருக்கான்.
நான் ஒருத்தனை கேட்டேன், ஏன்டா நீ வாசல்ல உட்காந்துருக்க, அது வீட்டுக்குள்ள தூங்குதேடா, ஏன்டா அந்த நாயை வாங்கிட்டு வந்தேன், 10,000 ரூபா நாய் எவனா தூக்கிட்டு போயிட்டானா, நாய் காவல் காத்த காலம் போய் நாய்க்கு இவன் காவல் இருக்கான் சார், அன்னைக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர என் பக்கத்து ஒரு காலம் நாய் வளர்க்குறாங்க, எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து குலைக்குது, நான் என் பொண்டாடி கூட்டு கேட்டேன், ஏண்டி என்ன பார்த்து குலைக்குது, அது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது மாமான்னா, என்னடி சொல்லுதுன்னா, 6 அறிவு உனக்கு சோத்துக்கு நாயா அலைகிறேன், 5 அறிவு தான் அதுக்கு உட்காந்த இடத்துல சோறு போடுறாங்க பாத்தியா, யோசிச்சு பாருங்க, சோத்துக்கு நம்ம நாயா அலைகிறோம் அது உட்காந்த இடத்துல சோறு போடுறாங்க, ஆனா 6 அறிவு இருக்கிற மனுஷன் சார், நாம உண்மை நினைச்சா 6 அறிவு மனுஷன், நம்ம என்ன பண்றோம், குண்டு வைக்கிறோம், ஆனா 5 அறிவு இருக்கிற நாய் தான் கண்டுபிடிக்குது, உண்மை தானே சார், உண்மையாவே இந்த லண்டன் மாநகரத்துல உலகத்துல யார் வேணாலும் நம்மளை ஒத்துப்பாங்க சார், பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டேன், அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அண்டக்காரமா அந்த இடத்த கட்டி வச்சாங்க எனக்கு, இப்படியே தான் பேசுவான், உண்மை தானே, எனக்கு லண்டன் மாநகரத்துல ஒரு தீவிரவாத கும்பல் என்ன பண்ணிருக்கு, ஒரு இடத்த குண்டு வச்சிருக்காங்க, அந்த நாயை வச்சு குண்டு வச்சிருக்காங்க, அந்த நாய்கிட்ட வந்து கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் வந்து பேசினா அதுக்கு என்ன மொழியில அதுக்கு பழக்கிருக்காங்கன்னு தெரியல, ஒரு மொழியல் அறிஞர் கூட்டு வந்து பேசிருக்காங்க, ஏ கொஞ்ச நேரம் பேச முடியாது தம்பி, மொழியல் அறிஞர் கூட்டு வந்து பேசியிருக்காங்க, அவரும் எல்லா மொழியும் பேசி பார்த்துருக்காரு, கிட்டத்தட்ட 30 மொழி பேசிட்டார் சார், கண்டுபிடிக்க முடியல, கடைசியில ஈபுரு மொழியில தான் அவன் நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அதை பேசி கண்டுபிடிச்சிட்டார், கண்டுபிடிச்சோடனே அவருக்கு பாராட்டு விழா நடத்தி நிறைய குண்டுகளை எல்லாம் கண்டுபிடிச்சிடும் சார், உண்மையாவே பல பேருடைய உயிரை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்டாங்க, அவர் சொன்னார் இந்த நாயை கொடுங்கன்னு கேட்டார், உடனே அவர் சொன்னாங்க, ஏன் சார் இந்த நாயை வச்சு என்ன பண்ண போறீங்க, இல்லைங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈபுரு மொழி படித்தேன், என் பொண்டாட்டி என்னை பார்த்து கேட்டா, எந்த நாய் கேட்க போதுன்னு இதை படிக்கிறீங்க, இந்த நாய் கேட்டிருக்குன்னு அந்த நாய்க்கு சொல்லணும், நான் யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில எல்லாமே வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, உங்க வாழ்க்கையில் அதான பெரிய விஷயம், நீங்க பணம் இல்லைன்னா மனிதன் இல்லை, அதனாலதான் கண்ணதாசன்ங்கிற அருமையான மனிதர் ஒரு தீபாவளி நாள் என்ன பண்ணாரு, தன்னுடைய அண்ணன் ஏஎல் சீனிவாசன் போய் கேட்டார், காசு கேட்டார், இது எதுக்கு கேட்கிறாரு நினைச்சிட்டு, இவர் குடிக்க காசு கேட்கிறாரு நினைச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் கொடுக்கல, ஏய் ஒன்றைக்கு சொத்தையெல்லாம் குடிச்சு குடிச்சு அழிச்சிட்டு குடிக்கிற பையன நான் கொடுக்க மாட்டேன் காசுன்னு சொல்லிட்டார், அந்த நேரம் அவர் வீட்டுக்கு வராரு, அந்த நேரம் அவருக்கு ஒரு பாட்டு கேட்டு வந்தாங்க, பழனின்னு ஒரு படம், என் பேர்ல தான் படம், பழனின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு பாட்டு கேட்டாங்க, என்ன பாட்டு சுச்சுவேஷன் சொல்றாரு டைரக்டர், அண்ணன் தம்பி பிரச்சனை சார், அப்படியா கொண்டா அந்த சூழல்ல தான் நானே இருக்கேன், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உள்ளகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே கொடுமையான கண்ணீர் இல்லையா, ஏழை தகப்பனாக பிறக்கிறது, உண்மையாவே இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்கன்னு பேசுவதற்காக நம்முடைய சென்னையைச் சேர்ந்த சங்கீதா அவர்கள், ஆமா தம்பி பேசின பேச்சுக்கு நானே போயிருப்பேன்.